துருக்கி நிலக்கரி சுரங்கத்தில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் சிக்கி இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் மணிசா மாகாணம் சோமா நகரில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் நேற்று மாலை பணி நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது எதிர்பாராத விதமாக தீப்பிடித்து வெடிவிபத்து நிகழ்ந்தது அப்போது பணியில் இருந்தவர்களில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இடிபாடுகளில் சிக்கி தவிக்கும் முன்னூறு பேரை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது படுகாயமடைந்த ஏராளமானோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என அஞ்சப்படுகிறது இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு துருக்கி அரசு உத்தரவிட்டுள்ளது முதல் கட்ட விசாரணையில் சுரங்கத்தில் ஏற்பட்ட மின்கசிவே தீப்பிடிக்க காரணம் என்று தெரியவந்துள்ளதாக துருக்கி செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன